அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நினப்பீங்க. ஏன்னா நமக்கு வர்ற கால்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரும், டெலிகிராமில் வரும், அது வந்து லேட்டாக டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் ப்ராப்ளம் தான். அது வந்ததுக்கப்புறம் ஹாஃப் டார்கெட் போயிருந்தாலும் பிரச்சனை தான். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் லைவ்லேயே கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். உங்களுடைய வேலை ஜஸ்ட் அதை பார்த்து மேனுவலாக ஆர்டர் போட போகிறீங்க, இல்லைனாலும் ஆட்டோ ட்ரேடும் பாசிபிள் தான். ஆட்டோ ட்ரேட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரூட் ஆயில் சார்ட் டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், நம்ம ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது, அந் வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை தான் ரொம்ப பெக்லியராக அனலைஸ் பண்ணுவோம். சொல்லப்போனால் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் பார்க்குறோம். ஏன்னா மார்னிங் மார்க்கெட்டில் கொஞ்சம் வால்யூம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெரிய மூவ்மெண்ட் இருக்காது, அதுக்காண்டி நாங்கள் மார்னிங் மார்க்கெட் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ 12 PM ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கால் வந்துருந்துச்சு. ஸோ அந்த பைக்கால் தான் இப்போ ட்ரேடிங் போயிட்டுருக்கு. நம்ம 12 PM அப்புறம் என்ன கால் வந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஆகுது. நம்ம கிடச்ச அந்த பைக் கால் பாருங்கள், ப்ரீவியஸாக 12 PM முன்னாடி வந்துச்சுல, தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு. கண்டினியூஸ் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தான். அந்த புல்லிஷ் மொமெண்டம் இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் 150 வரைக்கும், நமக்கு 11:30 150 வரைக்கும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ன்றத 11:30 நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுச்சு. அப்போலேருந்து நமக்கு தொடர்ச்சியாக மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு. 7000 பிரேக் அவுட் பண்ணணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் 7000லாம் போகவே இல்லை, பக்கத்தில் கூட போல. மார்க்கெட் அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரு செல் காலும் பாருங்கள், 6902 அப்படின்ட்டு நமக்கு செல் கால் வந்திருக்கு. நமக்கு 6900 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நல்லா இறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா எவ்ரிடே இந்த கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும், அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு கால் வந்து இமிடியேட்டாக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. செல் அட் 6902 தான் என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் வந்து டார்கெட் லைன். பைக்காலுக்கு எப்படி மேலே வந்துச்சோ வீடியோ ஓப்பனிங்கில் காட்டணும்ல, அதே மாதிரி செல் காலுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. 18 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் டார்கெட் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ஒரு வாலடைல் போய்கிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் கொஞ்சம் டவுன் இறங்குச்சு, பட் அகெயின் ஒரு ரெக்கவரியில் மேலே போச்சு. பட் அப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 6916 வரைக்கும் போச்சு. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல. அங்கேருந்து தொடர்ச்சியாக இறங்கினதில் நமக்கு இப்போ ஒரு 220 அப்புறம் பாருங்கள், நம்ம கிடைச்ச செல் கால் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டில் தொடர்ச்சியாக அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது. செகண்ட் டாரட் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் பண்ணுது. கால் ஜெனரேட் ஆகி 30 மினிட்ஸில் ரெண்டு டார்கெட்டையும் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக அச்சீவ் பண்ணியிருக்கு. 50 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு, ஒரு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா இதை வச்சு நல்லா உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.